அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று இந்திரா காந்தி முதல் முறையாக பிரதமர் பதவியேற்ற நாள். இந்திரா காந்தி இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் ஆவார். அவர் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் ஒரே மகள் ஆவார். இவரது இயற்பெயர் இந்திரா பிரியதர்ஷினி நேரு. இவரை சுருக்கமாக இந்திரா காந்தி என்று அழைப்பர். இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியை தொடர்ந்து சில நாட்கள் தற்காலிக பதவி வகித்த குல்சாரிலால் நந்தாவுக்கு பின்னர் ஜனவரி 19, 1966 பிரதம மந்திரியாக பதவியேற்ற இவர் மார்ச் 24, 1977 வரை பதவியில் இருந்தார். 1977 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெரும் தோல்வியடைந்த இவர் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். 14 ஜனவரி 1980 பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்று கொண்ட இவர் 1984 கொலை செய்யப்படும் வரை பதவியில் இருந்தார். இவர் ஒரு சிறந்த அரசியல் திட்டமிடலாளரும் சிந்தனையாளரும் ஆவார். அரசியல் அதிகாரத்துக்கான அசாதாரண பற்றை அவர் கொண்டிருந்தார். ஆணாதிக்க மனப்பாங்கை கொண்ட இந்திய சமுதாயத்தில் ஒரு பெண்ணிடம் எதிர்பார்க்கப்படும் தன்மைகளுக்கு மாறாக வலுவான அதிகார பலத்துடன் மிக உயர்ந்த பதவியிலிருந்து நாட்டை வழி நடத்தினார். எனினும் இவரது இறுதி ஆட்சி காலம் சுமூகமானதாக அமையவில்லை. இக்காலத்தில் இவருக்கு வாரிசாக வரக்கூடியவர் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சய் காந்தி தானே செலுத்திய விமானத்தில் விழுந்து நொறுங்கியதில் காலமானார். சீக்கிய தீவிரவாதம் வளர்ந்து வந்தது அப்பொழுது. சமய மற்றும் தீவிரவாத தலைவராக இருந்த ஜர்னைல் சிங் பிந்த்ரவான்லே அதிகரித்து வந்த செல்வாக்கு இந்திய ஒருமைப்பாட்டுக்கு சவாலாக அமையும் என இந்திய தலைவர்கள் அஞ்சினார்கள். எனவே இந்திரா படையை அனுப்பி தீவிரவாதிகளை ஒடுக்க எண்ணினார். சீக்கியர்களின் புனித கோயிலான பொற்கோயிலுக்குள் ஆயுதங்களுடன் ஒளிந்திருப்பதாக கருதப்பட்ட தீவிரவாதிகளையும் அவர்களின் தலைவரையும் பிடிக்க இராணுவம் பொற்கோயிலுக்குள் புக அனுமதி வழங்கினார். தொடர்ந்து இடம்பெற்ற படை நடவடிக்கைகளில் இந்திராவை சீக்கியர்களின் கோபத்துக்கு ஆளாக்கியது. இதன் தொடர்ச்சியாக அக்டோபர் 31, 1984 சீக்கியர்களான அவரது சொந்த பாதுகாவலர்களே இவரை சுட்டு கொன்றனர். ஆக இவரை போல் ஒரு நேர்மையான உண்மையுள்ள நாட்டு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அல்லது இவரை போல ஒரு நல்ல தலைவராக நாமும் மாற வழி தேடுவோம், நாட்டுக்கு நன்மைகள் பல புரிவோம் என்ற உள்ளத்து உறுதியோடு இந்த நாளை இனிய நாளாக அமைப்போம். நன்றி, வணக்கம்.